ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் மாதம் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரப்போகுது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் இந்த ஆண்டு 17,000 வேக்கன்சியை ஃபில் பண்ணுவோம், அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் 50,000 வேக்கன்சியை நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொது மேடையில் அவர் அறிவிச்சிருக்கிறார். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது நவம்பர் மோஸ்டோர் தீபாவளிக்கு முன்னாடி அல்லது தீபாவளிக்கு பிறகு கண்டிப்பாக நமக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது குரூப் 4ல் வந்துடும்னு நம்புகிறோம். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம் அப்படி தான். தென் இந்த வீடியோ சென்னை பிரான்ச்சில் பேசிக் சர்க்கிள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான். என்ன வீடியோ சார் அப்படின்னா, நம்ம தமிழ் மேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஷாப்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது உங்கள் கிளாஸஸில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி உங்கள் மென்டார் அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் மேக்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ நாள் போகுது அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 25-30 நாள் இந்த ஒர்க் ஷாப் தொடர்ச்சியாக போகும். என்ன டைமிங் அப்படின்னா, உங்களோட பேசிக் கிளாஸ் கட் ஆகக்கூடாது, சேம் டைம் அந்த பேசிக் கிளாஸோட டெஸ்ட்டும் கட் ஆகக்கூடாது. ஸோ எப்போ நடக்க போகுது அப்படின்னா, மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும், 5:30 வரைக்கும் இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு போகும். இதில் உங்கள் கையில் ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, தமிழாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறீங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த சந்தேகத்தை அங்கே இருக்கக்கூடியவங்க மென்டார்ஸ் வந்து தீர்த்து வைப்பாங்க. இது ஒரு நாள். அடுத்த நாள் மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 75 சம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து 25 சம் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. இப்படி தான் உங்களுக்கு 6th டுவெல்த் வரைக்கும் தமிழும், 6th 10th வரைக்கும் மேக்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ தமிழ் அண்டு மேக்ஸ் ஒர்க் ஷாப் இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிம் சர்க்கிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த எக்ஸிம் சர்க்கிள் முடிஞ்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட்டு, தென் சூப்பர் பேட்சில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் அவங்க ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கிறாங்க. தென் பேசிக் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் தமிழ் அண்டு மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். எங்கன்னா 3rd floor இந்த ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சார் நான் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளையும் கிடையாது, நான் ஆல்ரெடி பேசிக் சர்க்கிளை முடிச்சுட்டு நான் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இந்த ப்ரோக்ராமை நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் தாராளமாக வரலாம். தினமும் தமிழ் மேக்ஸ் இதோட ஒர்க் ஷாப் மட்டும் நமக்கு தொடர்ச்சியாக போகுது. ஏன்னா எக்ஸாம்ஸில் யூனிட் 8 சேர்த்து எனக்குற 130க்கு மேலே க்வெஸ்சன்ஸ் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸில் வரப்போகுது. சார் 125 தானே கிடையாது, யூனிட் 8 சேர்த்து நான் சொல்கிறேன். அப்போ நம்மளோட க்வெஸ்சன் பேப்பரில் ஜிஎஸ் வெறும் 70 தான், மீதி இருக்கிறது எல்லாமே தமிழ் மேக்ஸ் மட்டும்தான். ஸோ நம்மளோட டார்கெட்டு இப்போ நீங்கள் பேசிக் சர்க்கிளில் படித்தா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே தமிழ் அண்ட் மேக்ஸை ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக நீங்கள் கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் இருக்கிறவங்க தாராளமாக அங்கே போங்க, ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இங்கே போக போகுது. அதனால் நான் திரும்ப இங்கே தமிழ் படிக்க வரேன்னு சொல்லி தமிழில் வந்துடாதீங்க. சரி, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் முடித்தவங்க 10th வரைக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து 11th அவங்களுக்கு போக போகுது. ஸோ அவங்க ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருக்கீங்க. ஸோ மறந்துடாதீங்க, தமிழ் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் குரூப் 4 உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நாளைக்கு மதியானம் 2 தேர்ட் ஃபோர் தமிழ் மேக்ஸ் முடிஞ்ச பேசிக் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே வரலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நான் புதுசாக வரேன்னா தாராளமாக வரலாம். ஸோ குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம டார்கெட்டை அடித்து நொறுக்கிறோம். மறந்துடாதீங்க, நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.